வெல்கம் டு மாஸ் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோல பர்சன்டேஜ்ல இருக்கிற ஒரு சூப்பரான ஷார்ட்கட் பத்தி தான் படிக்க போறோம். ஸோ இந்த ஷார்ட்கட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, சேம் பர்சன்டேஜ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சேம் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸும் ஆயிருக்கும், அதே நேரத்தில் டிக்ரீஸும் ஆயிருக்கும். அப்படின்னா அந்த பர்சன்டேஜ் வந்து சேஞ்ச் வந்து எவ்வளவு ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க, சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இதோட விலை வந்து 10% வந்து இன்க்ரீஸ் ஆகி 10% வந்து டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதோட பர்சன்டேஜ் வந்து சேஞ்ச் வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்ல ஒரு பொருளை வந்து நீ 10% லாபத்துல வித்து இன்னொரு பொருளை வந்து 10% நஷ்டத்துக்கு வித்து அப்படின்னா உனக்கு ஓவரால எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும் கேட்பாங்க, சரியா? ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜ் சேஞ்ச் வந்து அவங்க கொஸ்டின் கேட்கும் போது ரெண்டுமே சேம் பர்சன்டேஜா இருக்கணும், ஒன்னு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கணும், இன்னொன்று வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கும். அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஃபார்ம் அப்படின்னா a² / 100. எப்போதுமே இந்த வேல்யூ வந்து எப்படிதான் இருக்கும், டிக்ரீஸா இருக்கும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல எடுக்கும்போது எப்போதுமே எப்படிதான் இருக்கும், லாஸ்ல தான் இருக்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஏ நம்பர் வாஸ் இன்க்ரீஸ்டு பை 40% அண்ட் தென் டிக்ரீஸ்டு பை 40% த நெட் சேஞ்ச் இன் த நம்பர் இன் பர்சன்டேஜஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இருக்குதா, முதல்ல 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அடுத்தது 40% என்ன ஆயிருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கு. 40% என்ன ஆயிருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இன்னொரு வேல்யூ டிக்ரீஸ் ஆயிருக்கு, ரெண்டுமே 40%. அப்போ பர்சன்டேஜ் சேஞ்ச் வந்து என்ன போடுவீங்க நீங்க, a² / 100, சரியா? அப்ப இதோட வேல்யூ நம்ம என்ன போடுவோம், ஏவோட வேல்யூ வரும் 40. அப்போ 40 × 40 / 100, சரியா? 40 × 40 / 100. அப்ப 2 0 நமக்கு என்ன ஆயிரும், கட் ஆயிரும். சோ 4 × 16% அது என்ன ஆயிருக்கும், டிக்ரீஸ் ஆயிருக்கும். எப்போதுமே வந்து என்ன ஆயிருக்கும் சொன்னதை, டிக்ரீஸ் ஆயிருக்கும் சொல்லியிருக்கேன். அப்போ 16% அது வந்து என்ன ஆயிருக்கும், குறைஞ்சிருக்கும். இல்ல 16% அது வந்து என்ன ஆயிருக்கும், டிக்ரீஸ் ஆயிருக்கும் அப்படின்னு என்ன பண்ணலாம், ஈஸியா போட்டுடலாம், சரியா? சோ செகண்ட் க்வெஸ்சன் பாருங்க, ஏ ஷாப்கீப்பர் சீட்ஸ் டு எக்ஸ்டெண்ட் ஆஃப் 10% ஒயில் பையிங் அஸ் வெல் அஸ் ஒயில் செல்லிங் ஒயில் ஹி வாஸ் ஈவன் சொல்லி காட் அண்ட் பனிஷ்ட் அட் வாட் பர்சன்ட் வாஸ் ஹி கெய்னிங் டில் தென் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, சரியா? அதாவது ஒரு கடைக்காரர் வந்து ஒரு பொருளை வந்து வாங்கும் போதும் விற்கும் போதும் 10% அளவுக்கு ஏமாத்துறாரு, சரியா? அப்போ 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறான்னு வச்சுக்கோங்க, ஆனா அவரு வந்து ஏமாத்தி எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கிடுவாரு, 110 பொருள் வாங்கிடுவாரு. இப்ப 100 பொருள் வாங்க வேண்டிய இடத்துல அவர் வந்து ஏமாத்தி என்ன பண்ணிடுறாரு, 110 பொருள் வாங்கிறார். இப்ப இந்த 110 பொருள் என்ன பண்றாரு, 10% என்ன பண்றாரு, லாபத்துக்கு வித்துறாரு. அப்ப எவ்வளவு ரூபாய்க்கு வித்துறாரு, 121 ரூபாய்க்கு வித்துறாரு. ஏன்னா 110ல 10% எவ்வளவு, 11. அப்ப ரெண்டுத்துக்கு கூட்டினா நமக்கு எவ்வளவு கிடைக்கும், அதாவது 110ல 10% 11. அப்ப இது கூட நம்ம கூட்டி ஆச்சு அப்படின்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும், 121 கிடைக்கும், கரெக்டா? அப்போ 100 ரூபாய்க்கு பொருள் வாங்கி அது எவ்வளவு ரூபாய்க்கு வித்துருவாரு, 121 ரூபாய்க்கு வித்துருவாரு. அப்ப எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கு, 21% நமக்கு வந்து என்ன ஆயிருக்கு, சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் கொடுத்தாங்கன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, +R − X +R − Y + R − XY / 100. இல்ல பிளஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து இன்க்ரீஸ் போடுங்க, மைனஸ் போடுறதா அங்க வந்து என்ன இருக்கணும், டிக்ரீஸ் இருக்கணும். அப்ப எங்கெல்லாம் இன்க்ரீஸ் வருதோ அங்கெல்லாம் பிளஸ் போடுங்க, எங்கெல்லாம் டிக்ரீஸ் வருதோ அங்கெல்லாம் மைனஸ் போடுங்க. ஸோ இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, முதல்ல ஏமாத்துறாரு, 10% அதிகமா தான் ஏமாத்துறாரு, ஸோ +10. ஆனா ரெண்டாவது என்ன பண்றாரு, ஏமாத்துறாரு, 10% அதிகமா தான் ஏமாத்துறாரு, குறைவா கிடையாது, ஸோ அதுக்கு நம்ம பிளஸ் போட்டாச்சு. அப்போ பிளஸ் 10 × 10 / 100. அப்ப கேன்சல் பண்ணியாச்சு அப்படின்னா 20 + 1 நமக்கு எவ்வளவு கிடைக்கும், 21% கிடைக்கும். அவர் எவ்வளவு சதவீதம் ஏமாத்திருப்பாரு, 21% வந்து என்ன பண்ணிருப்பாரு, ஏமாத்திருப்பாரு. சோ புரியுதா? சோ இந்த ஃபார்முலா படிச்சு வச்சுக்கோங்க, 2% வந்துச்சு, இல்ல ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இல்ல ரெண்டுமே டிக்ரீஸ் ஆயிருக்கு, அந்த மாதிரி இல்ல 1 இன்க்ரீஸ் ஆகி 1 டிக்ரீஸ் ஆயிருக்கு, வேற மாதிரி பெர்சன்டேஜ், புரியுதா? வேற மாதிரி பெர்சன்டேஜ், ஒரே மாதிரி பெர்சன்டேஜ் இல்லாம வேற மாதிரி 10, 20 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தைரியமா நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலே போதும், என்ன பண்ணலாம், ஆன்சர் வந்து எடுத்துடலாம், சரியா? சோ தேர்ட் க்வெஸ்சன் பாருங்க, ஏ நம்பர் இஸ் ஃபர்ஸ்ட் டிக்ரீஸ்டு பை 5% அண்ட் தென் இன்க்ரீஸ்டு பை 5%, வாட் வில் பி த நெட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ், சரியா? ஒரு எண் முதலில் 5% குறைக்கப்பட்டு
பின்னர் 5% அதிகரிக்கப்படுகிறது. நிகர அதிகரிப்பு அல்லது நிகர குறைவு என்னவாக இருக்கும் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது அதே மாதிரிதான், ஒன்னு டிக்ரீஸ் ஆகுது, இன்னொன்று வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஃபார்முலா வந்து என்னது, ஏ ஸ்கொயர் டிவைட் பை 100, சரியா? அப்போ 5 × 5 / 100, அப்போ 25 / 100, சரியா? அப்போ 2 decimal / 100 இருக்கிறதுனால நம்ம 2 decimal தள்ளி புள்ளி வைப்போம். அப்போ நமக்கு என்ன இருக்கும், 0.25% என்ன இருக்கும், டிக்ரீஸ் ஆயிருக்கும். புரியுதா? ஸோ இந்த ஷார்ட்கட் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய ஷார்ட்கட் அப்லோட் பண்ணோம்னா உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நிச்சயமா முடியாது. ஸோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே மறக்காம ஒரு லைக் போட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.